ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 27வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளில் தலைப்பு புன்னகை ஒரு செல்வம் அல்லது சிரிப்பு ஒரு செல்வம் அப்படிங்கிற தலைப்புகளாக தான் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 52:6 இவ்விதமாக சொல்லுகிறது, நீதிமான் அதை கண்டு பயந்து அவர்களை பார்த்து நகைத்து என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு கீழுள்ள பகுதிகளெல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஓலிய மரத்தை போல் இருப்பேன் என்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சிரிப்பு, இந்த புன்னகை என்பது வாழ்க்கை மிக அவசியமான ஒன்று. இதில் நீதிமானுடைய சிரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய சிரிப்பு முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இந்த உலக எல்லா உயிரினங்களிலும் சிரிப்பு என்பது மனிதனுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டது. நாடுகளில் மொழிகளில் வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாருடைய சிரிப்புக்கும் ஒரு அளவிடே கிடையாதுங்க. ஆமாம், இப்படி தான் சிரிக்கணும், அப்படி தான் சிரிக்கணும் என்பது கிடையாது. அதனால் சிரிப்பு என்பது எல்லாருக்கும் தேவன் கொடுக்குற மாபெரிய செல்வம். இந்த சிரிப்பை, இந்த புன்னகையை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். நம்முடைய சிரிப்பினாலே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்மை சார்ந்தவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னால், சிலருடைய சிரிப்பு அநேகரை காயப்படுத்துகிறது. சிலருடைய சிரிப்பு வஞ்சக சிரிப்பாக இருக்கிறது, நயவஞ்சக சிரிப்பாக இருக்கிறது, பரியாச சிரிப்பாக இருக்கிறது, ஆணவ சிரிப்பாக இருக்கிறது. அது இப்படியெல்லாம் சிரிப்புகளில் பல வகையை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு யதார்த்தமான சிரிப்பு தேவை. ஒரு எப்பொழுதும் சிரித்த முகமாக இருப்பது தேவை. இன்றைக்கு பாருங்கள், ஆலயங்களுக்கெல்லாம் போகிற பொழுதெல்லாம் ஜனங்கள் அப்படியே ரொம்ப என்ன உம்முனே போகிறது. யாரை பார்த்தாலும் ஒரு சிரிக்கிறது இல்லை, ஒரு புன்னகிக்கிறது இல்லை, பரிசுத்தம் அப்படியே கெட்டு போயிடுற மாதிரி. இயேசு சிரிச்சாரா, இயேசு குளிச்சாரா? இல்லை. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய முகத்தினுடைய புன்னகை. இது எந்த வயசிலும் நம்மோடு கூட இருக்கும். சின்ன வயசு பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஒரு கிளிகளுக்கு இப்போ குழந்தைக்கு முன்னாடி காட்டும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சிரிப்பு. இதே ஒரு 75 ஆன ஒரு நபர்கிட்ட போய் அந்த கிளிகளுக்கு காட்டுங்க, பறந்துடும் கிளிகளுக்கு. இதனுடைய காரணம் என்ன? எங்கே போனது அந்த மகிழ்ச்சி? எங்கே போனது அந்த சிரிப்பு? அருமையானவர்களே, சிறு பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்கிறார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து முதிர்ந்த வயதில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் சிரிப்பு இருக்கிறது பாருங்கள். நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கவங்க வாழ்க்கையில் பார்க்கிற ஜனங்களை நீங்கள் புன்னகித்து மகிழ செய்யுங்கள். எல்லா சிரிப்பும் யதார்த்தமானதாக, மற்றவரை மகிழ்க்கக்கூடியதாக இருக்கட்டும். ரொம்ப நீங்கள் அஹாஹா ஓஹோன்னு சிரிக்கலைனாலும் பரவாயில்ல, சிரிப்பின் முகத்தை மற்றவர்களுக்கு பகிருங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை, மன நிம்மதியையும் தரும். தேவன் அதை விரும்புகிறார். ஆனால் அது கர்த்தருக்கு பயந்ததாக இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாய் ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்துவோம். நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதங்களில் எங்களோடே கூட கொடுத்த ஒன்று ஆண்டவரை சிரிப்பு, புன்னகை. தகப்பனே, இதை இழந்த நிலையில் மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர், கணவர் மனைவியை பார்த்து சிரிப்பதில்லை, மனைவி கணவனை பார்த்து ஒரு சிரிப்பு இல்லை, பிள்ளைகளோடு ஒரு சிரிப்பு இல்லை. வாழ்க்கையே ஒரு கடுப்பான நிலையில் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மனசையும் இந்த காலவெளியிலே இலகுவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். புன்னகைத்து எல்லா காரியங்களையும் சமாளித்துக் கொள்வதற்கு இறக்க செய்யுங்க. தன காயப்பட்ட இருதயங்களில் இருக்கிறவர்கள் சில தெய்வீக காரியங்களை, நன்மைகளை நினைத்து, கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து புன்னகித்து அதை மறந்து போக உதேசியம். எல்லாருடைய முகத்தில் புன்னகை இருக்கட்டும். அது ஆசீர்வாதமானதாய், அனைவருக்கு நன்மை உண்டாகதாய் இருக்கட்டும். உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.